தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்குகிறது. ஈரோடு, நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். இந்தியாவில் 134,000 பேர் நேற்று கொரோனாவால் பாதிப்பு. 2,887 பேர் ஒரே நாளில் உயிரிழப்பு. தமிழகத்தில் 25,317 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி. 483 பேர் உயிரிழப்பு. அதிகபட்சமாக சென்னையில் 77 பேர் மரணம். ரேஷன் கடைகளில் 14 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் திட்டம் சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அதிகரித்து வரும் முட்டை விலை. பண்ணை கொள்முதல் விலை 5.15 ரூபாய் நிர்ணயம். வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உள்பட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4 மற்றும் 5 தேதிகளில் தேனி, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், 6 தேதி தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 38 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை, மேட்டூர், மருதூர், இனங்கூர், தண்ணீர் பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய தொடர் கனமழை பெய்தது. திடீர் தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர். மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் விவசாயிகள், மானாவாரி விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று தொடர்ந்து ஓரிரு நாட்கள் மழை பெய்தால் ஒருபோகம் விவசாயம் செய்து விடுவோம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,34,154 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 2,887 பேர் கொரோனாவால் உயிரிழந்து உள்ளனர் எனவும், நேற்று ஒரே நாளில் 211,499 பேர் குணமடைந்து உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று 163,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் 25,317 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 21,48,346 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 32,263 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் 483 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. சுமார் 28,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிதி உதவியின் 2வது தவணை 2,000 ரூபாயை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளர்களுக்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 14 மளிகைப் பொருட்களை இலவசமாக வழங்கும் திட்டத்தையும், கோவில்களில் வேலை பார்க்கும் பூசாரிகள், பட்டாச்சாரியர்கள், அர்ச்சகர்களுக்கு 4,000 ரூபாய் நிவாரணமும், 10 கிலோ அரிசி, 15 வகை மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது. அதேபோல் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பத்திரிகையாளர்கள் குடும்பத்திற்கும் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி, திருநங்கைகள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணிக்க அனுமதி, மருத்துவ மற்றும் காவலர் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது.
முன்னதாக முன்னாள் முதலமைச்சரும் தனது தந்தை கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் மாவட்டந்தோறும் 1000 மரக்கன்றுகள் வீதம் 38,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முட்டை விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 5.05 ரூபாயில் இருந்து 10 காசுகள் உயர்த்தி 5.15 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த வாரங்களில் மெல்ல மெல்ல உயர்த்தப்பட்ட முட்டை விலை மே 24ஆம் தேதி 5.05 ரூபாய்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் முட்டை கொள்முதல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. கொள்முதல் விலை அதிகரித்தால் சில்லறையில் விற்கப்படும் முட்டை விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையத்துக்கான கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தினசரி 25,000 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படும் நிலையில் மாநிலத்தில் 5 மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படவுள்ளது. இதில் வேதாரண்யத்தில் மத்திய அரசு நிதியுதவியுடன் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படவுள்ளது. இங்கு நிமிடத்திற்கு 500 லிட்டர் மருத்துவ ஆக்ஸிஜன் தயாரிக்கப்படவுள்ளது. இதற்கான கட்டுமானப் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் 20 நாட்களுக்குள் ஆக்ஸிஜன் உற்பத்தி இயந்திரங்கள் பொருத்தும் பணி நிறைவு பெற்று ஆக்ஸிஜன் உற்பத்தி செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பவானிசாகர் அடர்ந்தவனத்தில் அமைந்துள்ள தெங்கு மர ஹாட சுடுகாடு மூலை மலை கிராமத்தில் மேலும் 14 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பவானிசாகர் வனத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் தெங்கு மர ஹாடா வன கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டுமெனில் மாயாற்றை கடந்து செல்ல வேண்டும். நீரின் வேகம் அதிகமாகும்போது பரிசலிலும் நீர்வரத்து குறையும்போது மக்கள் நடந்து செல்கின்றனர். வெளியூர் மக்கள் நுழையாத இந்த கிராமத்திலும் கடந்த மாதம் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு 30 பேர் சிகிச்சை பெற்றனர். அங்குள்ள ஆரம்ப சுகாதார மருத்துவக் குழுவினர் நோய் தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டனர். இருப்பினும் தற்போது கல்லாம்பாளையம் சுடுகாடு மூலை மேல்பகுதி மற்றும் சித்ராம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேலும் 14 பேர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து ஊராட்சி சார்பில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மாத்தூர் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒருவேளை கூட உணவு கிடைக்காமல் தவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். முழு முடக்கத்தால் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் தங்களுக்கு அரசு பொருளுதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். போய் 10 ரூபாய் 20 ரூபாய் சம்பாதிச்சார் நடப்பொழப்புக்கு வந்து எதோ ஈடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கொரோனாங்கிறதுனால அரசாங்கம் வந்து தடை வச்சதுனால எங்கேயும் போக முடியல. சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூர் மேச்சேரி நங்கவள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் மழை பெய்தது. இதனால் பூமி கடும் வெப்பத்திற்கு உள்ளாகியிருந்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பூமி குளிர்ச்சியடைந்தது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பற்றிய எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தற்போது தரைத்தட்டியுள்ளது. கப்பலை ஆழ்கடலுக்கு கொண்டு செல்லும் பணி நேற்று முற்பகல் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கப்பலின் பிற்பகுதி தரைத்தட்டியதால் ஆழ்கடலுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கப்பலின் ஒரு பகுதி மூழ்கியதால் எண்ணெய் கசிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. தீப்பற்றிய கப்பலில் 278 மெட்ரிக் டன் எரிபொருள் உள்ளதால் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை கடற்படையைச் சேர்ந்த வேறொரு கப்பல் அதன் அருகில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விளாத்திக்குளம் அருகே சாலையில் உயிரிழந்து கிடந்த ஆதரவற்ற முதியவரின் உடலை மீட்டு உரிய இறுதி மரியாதை செய்து நல்லடக்கம் செய்த காவல்துறையினருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சோலை மலையான்பட்டி விலக்கு பகுதியில் கடந்த மாதம் 31ஆம் தேதி அடையாளம் தெரியாத 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக விளாத்திக்குளம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தது தெரியவந்தது. இறந்தவர் யார் என்பது தெரியவில்லை என்பதால் போலீசார் தினசரி நாளிதழ்கள் மூலமாக தகவல் தெரிவித்து முதியவரின் உறவினர்கள் யாராக இருந்தாலும் விளாத்திக்குளம் காவல் நிலையத்தில் தெரிவிக்குமாறு கூறினர். ஆனால் யாரும் முதியவரின் உடலை கேட்டு முன்வரவில்லை. இதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் போலீசார் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அவரது உடலை பெற்று இறுதி மரியாதை செய்து விளாத்திக்குளத்தில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்தனர். அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது மட்டுமின்றி காவல்துறையினருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. நாகை மாவட்டம் மஞ்சக்கொள்ளை ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த புத்தூர் நாடார் தெருவில் வசித்து வருபவர் தனபால். இவர் வீட்டில் வளர்த்து வரும் கோழிகளில் சத்தம் கேட்கவே வெளியே சென்று பார்த்தபோது மிகப்பெரிய பாம்பு ஒன்று கோழியை விழுங்கியபடி நின்று கொண்டிருந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் அதனை பிடிக்க முற்பட்டபோது பாம்பு தப்பி ஓடியது. சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறை கோழியை தேடி பாம்பு வரவே மீண்டும் தீயணைப்புத் துறையினர் வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போதும் அந்த ராட்சத பாம்பு தப்பி ஓடிவிட்டது. இரண்டாவது முறையாகவும் பாம்பை பிடிக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நாகை மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்ட 3 முதல் 11 வயது உடைய 100 குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரவீன் நாயர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு சத்துமாவு, கொண்டைக்கடலை, பேரீச்சம்பழம், தேன், பால் பவுடர், மிளகு, மஞ்சள் பொடி உள்ளிட்ட 1200 ரூபாய் மதிப்புள்ள 14 வகையான பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி விழிப்புணர்வு நோக்கத்தோடு சாலைகளில் கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஓவியங்களை ஓவியர்கள் வரைந்துள்ளனர். ஓவியங்கள் மூலம் பொதுமக்கள் மனதிற்குள் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்று கூறும் ஓவியர்கள் அரசு விதித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் அனைவரும் பின்பற்றி கொரோனா சங்கிலியை உடைத்தறிய வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஓவியர்களின் தன்னலமற்ற இந்த செயல் மக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுள்ளது. நாகை தெத்தி சமரசம் நகரில் வசித்து வருபவர் புத்தநேசன். உடற்கல்வி ஆசிரியரான இவர் தனது அரசு பணியை ராஜினாமா செய்து அதில் வரும் தொகையை கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்க முன்வந்துள்ளார். நாகை அடுத்துள்ள இவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அடுத்துள்ள நெடுங்குளம் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஆசிரியரின் இந்த செயல் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் கஞ்சா விற்பனை செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெம்பிள் டவுன் ரோட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ஜெயசூர்யா. பேட்மிண்டன் கோச்சாக இருந்து வருகிறார். நண்பர்கள் பிரகாஷ்ராஜ், விக்கி, எழிலரசன், நாகராஜ் ஆகியோர் ஒன்றாக தங்கியிருந்தனர். இதில் எழிலரசன் மற்றும் நாகராஜன் ஆகியோர் ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து வீட்டில் வைத்து பிரகாஷ்ராஜ் ஆகியோருடன் சேர்ந்து விற்பனை செய்து வந்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்துள்ளனர். நாகை மாவட்டம் கோட்டை வாசல்பாடி பகுதியில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் குப்பைகள் எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து நகர் முழுவதும் புகை சூழ்ந்து சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்தன. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்தால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனை பார்வையிட்ட அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஷானவாஸ் குப்பைகள் எரிக்கப்படுவதை தடுக்கவும் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த கனமழையால் சரசு என்பவரது வீடு இடிந்து விழுந்தது. ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதில் சரசு என்பவரது வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் 1 லட்சம் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் சேதமடைந்துள்ளன. இதில் மூதாட்டி சரசு தனி அறையில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார். சென்னை
சேலம் இரும்பாலை தொழிலாளர்களுக்கு போடுவதற்காக கோவிஷீல்டு தடுப்பூசி தனி விமானம் மூலம் சேலம் விமான நிலையம் வந்தடைந்தது. சேலம் இரும்பாலை நிறுவனத்தில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் வகையில் கோவிஷீல்டு தடுப்பூசி தனி விமானத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 117 மையங்களில் தடுப்பூசி போடப்பட்டு வந்த நிலையில் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக கடந்த 3 நாட்களாக தடுப்பூசி போடும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று 14,000 தடுப்பூசிகள் வந்ததை அடுத்து தடுப்பூசி போடும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளது. காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக் கல்லூரியில் செயல்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை மையத்தில் நோயாளிகளுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து உடல் பயிற்சி மற்றும் யோகா பயிற்சி அளித்து வருகின்றனர். இதில் நோயாளிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உடல் பயிற்சி மற்றும் யோகா பயிற்சி செய்து வருகின்றனர். இந்த சிறப்பு பயிற்சியை விருத்தாசலம் சார் ஆட்சியர் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகில் உள்ள ஞானோதயம் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது 24 டன் ரேஷன் அரிசியை கண்டெய்னர் லாரியில் பெங்களூருக்கு கடத்த முற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. லாரியின் ஓட்டுநரையும் கிளீனரையும் கைது செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரியை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் கர்நாடக மாநிலத்திலிருந்து மதுபாட்டில்கள் கடத்திய 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான வேப்பனஹள்ளியில் போலீசாரின் வாகன சோதனையில் மதுபாட்டில்களை கடத்தி வந்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து மதுபாட்டில்கள் மற்றும் கார் உட்பட 12 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் ஊரடங்கின் போது தேவையின்றி வெளியே சுற்றித் திரிந்தவர்களுக்கு காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் 9 பேரும் தவறான முகவரி மற்றும் தொலைபேசி எண்களை கொடுத்து சென்றுள்ளதால் காவல்துறையினரும் சுகாதாரத்துறையினரும் செய்வது அறியாது திகைத்து வருகின்றனர். மக்கள் அலட்சியத்துடன் வெளியில் சுற்றுவது கொரோனா தொற்று பரவலை அதிகப்படுத்தும் என மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சாலை விரிவாக்கப் பணிகளால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சாலையோர வியாபாரிகள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். கடந்த 40 ஆண்டுகளாக சாலையோரத்தில் கடை வைத்து பிழைப்பு நடத்தி வருவதாக கூறும் சாலையோர வியாபாரிகள் மாற்று இடம் வழங்காமல் கடைகள் அப்புறப்படுத்தப்படுவதால் கையறு நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இன்று அதிகாலை செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான 2 சக்கர வாகனங்கள் உதிரி பாகங்கள் கடை தீப்பிடித்து எரிந்தது. கடைகளில் இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த சங்கராபுரம் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 30 மணி நேரம் போராடி தீ மேலும் மற்ற இடங்களுக்கு பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதல்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை கீழ நம்மங்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 7 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 150 லிட்டர் சாராய ஊரலை கீழே ஊற்றி அழித்தனர். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள வேலூர் மத்திய சிறை மற்றும் வேலூர் சரகத்திற்குட்பட்ட திருப்பத்தூர் கோளூர் உள்ளிட்ட கிளை சிறையில் உள்ள மொத்தம் 8 கைதிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் வேலூர் பெண்கள் தனிச்சிறையில் 3 கைதிகளுக்கும் திருப்பத்தூர் கோளூர் கிளை சிறைகளில் தலா 2 கைதிகளுக்கும் வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் 1 கைதிக்கும் என இதுவரை மொத்தம் 8 கைதிகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரத்தைச் சேர்ந்தவர் அருள். இவர் தனது வீட்டருகே உள்ள உறவினர் வீட்டுக்கு வரும் சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்த சிறுமியின் தாயார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் அருளை பிடித்து விசாரணை மேற்கொண்டது. அருள் சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது.
இதனையடுத்து அருளை கைது செய்த போலீசார் அவரிடம் சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வல்லாரை கிராமத்தில் உள்ள மதுபான கடையின் பின்புறம் உள்ள சுவரை மூன்று இளைஞர்கள் கடப்பாறை கொண்டு துளையிட முயன்று கொண்டு இருப்பதை பார்த்த காவலாளி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் கடப்பாறையை அங்கிருந்த முட்புதரில் வீசிவிட்டு இளைஞர்கள் தப்பிச் சென்றது தெரியவந்தது. சம்பவம் குறித்து இரண்டு பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி தேவையின்றி இருசக்கர வாகனங்களில் சுற்றிய 300க்கும் மேற்பட்டோருக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 122 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் கொரோனாவால் வேலையின்றி உணவின்றி தவித்து வரும் ஏழை எளியோர், ஆதரவற்றோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், முதியோர்களுக்கு தன்னார்வலர் ஒருவர் உணவளித்து வருகிறார். அரியலூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சுமார் 100 லிட்டர் அளவில் பழ ஊரல் பதுக்கி வைத்து அவற்றை எரியூட்டுவதற்கு தயார் நிலையில் வைத்திருந்தபோது கோடங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்தி வரும் ராஜ்குமாரை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் 2 பிளாஸ்டிக் பேரல்கள் கைப்பற்றி அழிக்கப்பட்டன. பொருட்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் ராஜ்குமாரை கைது செய்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் கிராமத்தில் ஒரே தெருவில் வசித்து வரும் கோவிந்தராஜ் மற்றும் சுவாமிநாதன் இருவர் வீட்டு பெண்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக கோவிந்தராஜ் மற்றும் அவரது மகன் தர்மராஜ் இருவரும் சாமிநாதனை உருட்டுக்கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சாமிநாதன் மருத்துவமனையில் உயிரிழந்ததை அடுத்து கோவிந்தராஜ் மற்றும் தர்மராஜை அரியலூர் போலீசார் கைது செய்தனா்.